ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபார் சேனல் ஜியா கிரியேஷன்ஸ். ஆதார் அப்டேட் பண்ணோம். ஸோ ஆதார் அப்டேட் எங்கே பண்ணலாம், யார் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட் வேணும், இதோட லாஸ்ட் டேட் என்ன, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். முடிஞ்ச அளவு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜியா கிரியேஷன், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஆதாருங்கிறது வந்து எல்லாருக்குமே காமனாக உள்ளது. இந்த ஆதார் இல்லாமல் எந்த சர்வீசஸ், எந்த அரசாங்க சேவையுமே நம்ம பெற முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கே போனாலும் ஆதார், மற்ற டாக்குமெண்ட்லாம் விட்டுட்டாங்க, ஓட்டடி ரேஷன் கார்டு இதெல்லாம் விட்டுட்டாங்க, ஆதார் இருக்கா, ஆதார் இருக்கா, ஓகே ஃபைன். அந்த ஆதாரை வந்து இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி March 15 லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா June 14, 2024 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் அப்டேட் என்ன, ஆதார் அப்டேட் யார் பண்ணுறது, ஆதார் அப்டேட்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஆதார்ல எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணலன்னு வச்சுக்கலாம். டிரான்சாக்ஷனா பண பரிவர்த்தனைகள் கிடையாது. ஸோ டிரான்சாக்ஷனாக ஏதாச்சும் ஒரு அப்டேட், ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஒரு மொபைல் நம்பராக இருக்கட்டும், ஒரு அட்ரஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் நேவாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், பயோமெட்ரிக் டெமோகிராஃபிக் அப்டேட் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் வந்து கரண்ட்டில் அப்படியே இருக்காது. ஸோ அதை நீங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கணும். நான் லாஸ்ட் இயர் தான் சார் நேம் சேஞ்ச் பண்ணேன், லாஸ்ட் இயர் நான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 10 வருஷத்தில் எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அது எங்கே அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்களே கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆதார் எடுக்கிறப்ப டேரெக்டாக ஒரு கிராமத்துக்கும் போய் ஒரு ஸ்கூல்லையும் வந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ஆதாரை வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அப்போ என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் அப்படியே வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துறது. ஸோ நிறைய பேர் நீங்கள் ஆதாரில் பார்த்துருப்பீங்க, ஆதாரில் டேட் ஆஃப் பர்த் இருக்காது, இயர் மட்டும் தான் இருக்கும், வருஷம் இருக்கும், மந்த் இருக்காது, டேட் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாரில் ஃபுல் நேம் இருக்காது, பாதி நேம் தான் இருக்கும். தென் அதே மாதிரி பின்னாடி அட்ரஸே இருக்காது. இப்போ ஒரு பன் ரூட்டின் வச்சுக்கலாம், பன் ரூட்டின் மட்டும் இருக்கும். அதே மாதிரி சென்னைன்னா சென்னைன்னு மட்டும் இருக்கும். எந்த தெரு, எந்த டோர் நம்பரு, எந்த டீட்டெயிலுமே அந்த ஆதாரில் வந்து இருக்காது. அதே மாதிரி ஃபோட்டோஸ், ரொம்ப சின்ன பிள்ளையில் எடுத்த ஃபோட்டோஸ், 2 வயசில் எடுத்த ஃபோட்டோஸை இன்னும் வச்சுப்பாங்க, அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டன் க்ரைட்டீரியாலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக வந்து உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ், ஆதார் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்காக தான் இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு June 14, 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே வந்து அலட்சியப்படுத்தவனா, சிம்பிளான ப்ராசஸ் தான், நீங்களே ஆன்லைனில் ஆதார் வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் முடியலை, எனக்கு பயமாக இருக்குது, ஆன்லைனில் போனால் ஏதாச்சும் ஆகிடுமா, கோளர் ஆகிடுமா அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌசிங் சென்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆதாருங்கிறது வந்து கம்பல்சரி பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஆல்ரெடி இப்போ ஆதார் பேனை லிங்க் பண்ண சொல்லி நிறையா டைம் கொடுத்து 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் கால அவகாசம் கொடுத்து கடைசியில் இப்போ 1000 ரூபா ஃபைனில் வந்து நிற்கிது. முதல் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க, அடுத்த 500 ஃபைன் அடிக்கிற மாதிரி கொடுத்தாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபீஸ் ஃபைன் கட்டினா தான் ஆதார் பேனை லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹை தெரிஞ்சு நான் முன்னாடியே பண்ணிருப்பேன். ஸோ பின்னாடி வந்து ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்ப ஆன்லைன்ல வந்து நீங்க பண்ணினீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆன்லைன்ல இந்த சஜஸ்ட்மே கிடையாது உங்களுக்கு. ஸோ ஃபர்தரா நீங்க வந்து அப்படியே பெண்டிங்கில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆதாருங்கிறது, நான் இந்தியாவில் வந்து 130 கோடி மக்கள் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஆதார் இருக்கும். அந்த 130 கோடி மக்களுமே பண்ணுற மாதிரி தான் வரும். பேன் கார்டுங்கிறது வந்து அப்படி கிடையாது, சில பேர்ட்ட இருக்கும், சில பேர்ட்ட இருக்காது. ஸோ பேனுக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால இப்போ ஆதாருக்கும் மேபி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டுட்டு வரலாம். அதனால என்ன பண்ணுங்கள், இமீடியட்டாக போய் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் டேரெக்டாக போய் இந்த ஆதார் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஆதார் அப்டேட்க்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போனால், ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியும். அப்போ என் மொபைல் நம்பரே இல்லை சார், இந்த மொபைல் நம்பரே தொலைஞ்சி போச்சு, நான் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே போகணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை கேந்திரம், ஆதார் சேவை மையம், அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க வந்து உங்கள் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆதார் அப்டேட் ஆகும். பிகாஸ் ஏதோ டிரான்சாக்ஷன் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் வந்து கரண்ட்டில் உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டலான ஓரான ப்ராசஸ். ஸோ ஆதார் அப்டேட் யாரெல்லாம் பண்ணலையோ ஸோ சீக்கிரம் போய் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டுமே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் ஜியா கிரியேஷன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணினா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ.